இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ட்ரூவியூ 4G கேமரா, டூம் கேமரான்னு பார்க்க போகிறோம். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ வே ஆடியோ, நைட் விஷன், கலர், மோஷன் டிடெக்ஷன். மொபைல் ஆப்பில் தான் ஃபுல் வந்து செட்டப் எல்லாமே வந்துருக்கும். ஸ்டோரேஜ் வந்து 128 GB மெமரி கார்டு வரையும். இப்போ வந்து மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டுலேயும் பண்ணலாம், ஐஃபோன்லேயும் பண்ணிக்கலாம். வந்து 3MP கேமரா. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தாச்சு, இதோட அன்பாக்சிங் இப்போ பார்ப்போம். உங்களுக்கு வந்து கேட்லாக் கொடுத்துருக்காங்க, இதோட கேட்லாக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்கு பார்ப்போம். இதில் வந்து அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்டு கொடுத்துருக்காங்க, லேண்ட்ஜாக் கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூவோட பிளக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு எதுவும் தேவையில்லை, இது மட்டும்தான் தேவை. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கேமரா கொடுத்துருக்காங்க. வந்து மூணு கேபிள் கொடுத்துருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு வந்து லேண்ட்ஜாக் கேபிள், இது வந்து பவர் அடாப்டர் கேபிள், இது வந்து ரீசார்ஜ் பின்னு. இது வந்து 6 செகண்ட் வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடும் கேமரா. இப்போ வந்து இது எப்படி கான்ஃபிகரேட் பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி சிம் போட போகிறோங்கிறத பார்ப்போம். இப்படியே இது பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லாட் இருக்கும், இதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி சிம் போட்டு, சிம் ஸ்லாட்டில் சிம் போட்டுட்டு ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து உள்ளே போயிடும். அடாப்டர் இப்போ எப்படி பவர் கொடுக்க போகிறோம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பவர் கேபிளில் வந்து பவர் கொடுத்துக்கிறோம். இப்போ பவர் கொடுத்தோன்னே லேண்ட்ஜாக்கில் இது மாதிரி க்ரீன் கலர் லைட் எரியும், எல்இடி லைட் எரியும். எல்இடி லைட் ஆன் ஆனோன்னே, எல்இடி லைட் ஆன் ஆனோன்னு சவுண்ட் வரும். இது மாதிரி சவுண்ட் வந்தோன்னே நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நேராக ப்ளே ஸ்டோரில் வந்து ட்ரூ க்ளவுடுங்கிற அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோன்னே நான் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மெயில் கொடுத்து வேணால் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆடு ஸ்மார்ட் டிவைஸ்ங்கிறது ப்ளஸ் ஐக்கானுக்குள்ள வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணோன்னே க்யூஆர் ஸ்கேன் பண்ணோம். நம்ம வந்து கேமராவில் உள்ள க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டோம். ஸ்கேன் பண்ணோன்னா ஐடி நேம் இது மாதிரி வந்து ஆடு கொடுத்துக்கணும். ஆடு கொடுத்தோன்னே அந்த கேமராவோட நேம் கேட்கும், நம்ம வந்து ஏதோ ஒரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ நான் லிவிங் ரூமுங்கிறத கொடுக்க போகிறேன். கொடுத்தோன்னா ஆட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் ஆட் ஆனோன்னா உள்ளே போயிடும், இன்டர்ஃபேஸ் உள்ளே போயிடும். இப்போ வந்து ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. கம்ப்யூட்டர் கொடுத்து உள்ளே போய்க்கிறோம். உள்ளே போனோன்னா இன்டர்ஃபேஸில் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கெட்டிட்னு கொடுத்து நோ டிப்ஸ்னு கொடுத்துட்டு கெட்டிட் கொடுத்துட்டு உள்ளே போய்க்கிறோம். இப்போ ஆன்லைன் வந்துச்சு, ஆன்லைன் வந்தோன்னா உள்ளே வந்து கேமரா ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உள்ளே போனோன்னே இப்படி தான் இருக்கும். குவாலிட்டி வைஸ் வந்து 3MP கேமரா வந்து இப்போ வந்து கவரை பிரிச்சுக்கிறோம். இப்போ பிரித்ததுக்கப்புறம் இது இன்டோர் கேமரா, வாட்டர் ப்ரூஃப் வராது. இதுக்கு வந்து இப்போ வந்து மோடு வந்து எஸ்டி மோடில் இருக்கும், நான் ஹெச்டி மோடு மாற்றிக்கிறேன். இப்போ ப்ளேபேக்குங்கிற இடத்துல வந்து ப்ளேபேக் பார்த்துக்கலாம். இப்போ வந்து மெமரி கார்டு நான் போடலை, நீங்கள் மெமரி கார்டு போட்டோன்னா இதை வந்து டேட் டைம் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ப்ளேபேக் பார்த்துக்கலாம். எந்த மினி எது 7 எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளேபேக்குங்கிறது வந்து பார்த்துக்கலாம். எப்போ வந்து கேமராக்குள்ளே போகிறேன், போனோன்னே கிளாரிட்டி சூப்பர்வைஸாக இருக்குது. இதிலே நீங்கள் வந்து உள்ளே போனோன்னே டூ வே ஆடியோ இருக்குது. இதிலே வந்து இப்போ வந்து டூ வே ஆடியோ செக் பண்ண போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் டிடெக்ஷனுங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கணும், ஹியூமன் டிடெக்ஷனுங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கணும்.
எல்லாமே ஆன் வச்சிட்டிங்கன்னா நைட்டு வந்து யாரும் உள்ளே வந்து ஏதோ சின்ன அசைவுனாலும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்.